அம்மாதாயே ஸ்ரீதேவி இன்னைக்கு வியாபாரம் பூரா நல்லா நடக்கணும் உன்னை தான் நம்பி இருக்கேன் ஏய் அமாவாசை என்னயா ஏப்ரல் என்ன வரது என்ன விசேஷம் ஏய் அறிவிட்டவனே அறிவு இருக்கா இல்லையே இங்க நின்னு பீடி குடிக்க வச்சப்ப பத்திக்கறாரு உனக்கு அறிவு இருக்கா இல்ல வாங்கிட்ட பீடி வாங்கிட்டு இங்க குடிக்காம ஹோட்டல்ல ரூம் எடுத்தா பீடி குடிப்பாக சரி சரி ஒரு பேங்க் நிரோத்து குடியா கொடுக்க முடியாது யாருக்கு நிரோத்து கொடுத்தாலும் கொடுப்ப உனக்கு கொடுக்கவே மாட்டேயா கீடியவே இங்க நின்னு குடிக்க கூப்பிட்டு போயா ஓ மூதேவி வணக்கண்ணே வாடா என்ன ரொம்ப நாள் ஆளக்கானா வழிய மறந்துட்டியா ஆமா அண்ணே போகும்போது மறந்துட்டா வரும்போது சாப்பிட கீச்சு போட்டுட்டா வந்த போகும்போது பொறிக்க எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவேன் ஏண்டா அறிவு கெட்டவனே இனிமே இதை ஒட்டுனா உன்னை கைய கால ஒட்டி விடுவேன் ஒரு போஸ்ட் ஓட்டத்துக்கு இந்த கத்து கத்துறீங்களா நம்ம எவ்வளவு நாளா சின்ன இறக்காருங்க அது என் போட்டது வேலைண்டா நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் நல்ல உரம் நல்ல உரம் அதை ஒட்டுனா உன்னை கொண்டே விடுவேன் இதை மட்டும் அவ பாத்துருந்தா என் கைய கால முறிச்சிருப்பா அவ பார்த்தா அவ பார்த்தான்னு சொல்றீங்களா என்ன அந்த பொண்ணு யாருனா அவதான்டா நாட்டாம தகச்சி அள்ளி வீட்டுக்குள்ள போற ஏன் பயமுத்துற கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாற என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான் துண்ட விளக்கிட்டு அவன் கைய பிடிச்சி கடப்பாற உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு சொல்லி முடிச்சா கடப்பாற இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான் அப்படியா இப்பவே போய் செஞ்சிடறேன் கடப்பாற என் உருகி ஊசி ஆயிடுவான் போ பாத்து போய் ஜனங்க நீயே போய் விசாரிச்சுட்டு எப்படி தனியா போறது கடப்பாற உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா ஊருக்கெல்லாம் அம்மா அப்படியே செஞ்சிருவோம் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையாண்ட உனக்கு பிறந்தவனா திருச்சி மூணாவது பையன் பேரு ராமநாதபுரம் நாலாவது இது கோயம்புத்தூர் அஞ்சாவது பிறந்த உன் பேரை வச்சிடறேன் இந்த ஊர் பேரை வச்சிடறேன் ஆக பாதி தமிழ்நாடு உன் வீட்டுக்குள்ள இருக்குங்க சும்மா அறியா நீ போ கண்ணா வீட்டுக்கு யோ அவங்க அவங்க மாவட்டத்துக்கு ஆளுங்க பேரை வச்சிருக்காங்க நான் என் பையன்களுக்கு மாவட்டம் பேரே வச்சிருக்கேன் எப்படி இந்த அளவு யோ பேர எத வேணாலும் வை முதல்ல பிள்ளைங்களை படுக்க வை சி படிக்க வை உங்ககிட்ட படிக்கல உருப்பட்டாப்லதான் அம்மாவா சார் அது கிடக்கட்டு என் முதல்ல உன் பொண்டாட்டி ரெண்டு தோசை சுட்டு போட சொல்லியா ஏயா என் பொண்டாட்டிக்கு நானே தோசை ஏக்கறது இல்ல நீ கேக்குறியா தோலை உரிச்சு கூட உரிச்சு நம்மால உடம்பு தாங்காதுப்பா இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல கும்பலைகள்னால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தோம் அள்ளி கைங்கரியும் தெலுங்குக்கார செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான் முடா முழுங்கி இங்க இருக்கியா வீடு வரைக்கும் இந்த பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பா ஏதோ மறந்துட்டனே அம்மாவாச இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தனே பாத்தியா காக்கா குடிச்சிட்டு போச்சு காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா பரவாயில்லையே எனக்காக ரோஜா பூ எல்லாம் பறிக்கிறீங்களே உனக்காக இல்லடி இந்த ரோஜா பூ மாதிரி நான் சிவப்பா வேணும் இந்த ஊர்ல உள்ள பொம்பளை பூ நான் மயக்கணும் கிடைச்சீங்க என்ன விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா மங்களம் மங்களம் அக்கா வச்சிட்டு நான் உன்னைய கட்டிக்கிற போறேன் பாத்துக்கலடா ஏயா வண்டி இந்த மாதிரி நவராதா ஏன் நீ சின்ன ரொம்ப சிவசம் பண்ணிட்டு இருந்தா என்ன இருந்தா எனக்கு இன்னும் வர்றது ஏற்கனவே நான் மூணு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நாலாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்ண சொல்றேன் அது அவன் அவன் கடைக்கு வருவேன் சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு
ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்தை உன் சம்சாரத்துக்கு சொல்லி போடு. என்னையா அது? வேணும்னாவது வாங்கியா? இதெல்லாம் வீட்ல சொல்ற வழக்க வச்சிராத. வேணாங்கறியா? அப்ப ஒன்னு பண்ணு. நான் உதவிக்கிறேன். நீ ஜோலி எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு குரல் கொடு. அப்புறம் நான் வரேன். அதெல்லாம் வந்துக்கிறவா. மங்களம் நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போன காலு புழுதி மல்ல படலாமா? ஐயோ ஓங்க மாமா, ஓங்க மாமா, இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொல்ல ஆசை. கொல்ல ஆசைதான், பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கல அம்மாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏ மாமா, அக்கா குழந்தைகள் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவ வேற மூணு மாசம் முழுகாம இருக்கா? அடிச்சக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்களம் மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ராகம் பாட தெரியுமாமே, கொஞ்சம் பாடி காட்டு. என்னையா முடிச்சு வச்சு? அப்புறம் ஐயா காரி கிட்டவனே. மங்களம் பாடி காட்டு. அலைகிற அடைவாங்க. சரக்கு சுத்தம் இல்லையே, இன்னொரு கிளாஸ் கூட உண்டா? சீக்கிரம் போத ஏற போது. ஒரு சுருட்டு கூட உனக்கு பிடியே உடைய தெரியாது. சுருட்டு வேறையா? இவனுக்கு லஞ்சம் வேற கொடுக்க அட்ட போட்டா போய் சொல்லி விடுமா? சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொளுத்துறானா? யோ என்ன செய்யற? என்ன பண்றம் உண்டாகலாம் கொழுப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போற. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கறியா? பாலிசா? நான் சூளம் போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா பத்து வருஷமோ இருபது வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா, பத்து மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகுறதுக்கு பத்து வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா டேய் பல்ல உடைச்சு போடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாவே போய் பாரு. அம்மாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். அஞ்சு உள்ள பத்திருக்கனே, அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? முட்டை சிமெண்ட் பாலு நெய் எல்லாம் போட்டு கட்டினது அந்த வீடு. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? அரிசி பருப்பு உளுந்து மாவு எல்லாம் போட்டு அரைச்சு. அங்க என்ன கை வா பக்கம். அட நம்ம தம்பி, என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஆமா, பொண்டாட்டி விட எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்தூர் கோட்டையில மதுரவரம் படம் ஆடுது, அதான் பதினோராம் போறோம். நீ வயம் போலாம். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு, அத போய் கூப்பிடுறிய. நாம ஃபர்ஸ்ட் ஷோ பாப்போம், அவங்க செகண்ட் ஷோ பாக்கட்டும். ஆமாமா, அட கை மாத்திரிய வா, கட்டி வச்சுக்க. மூஞ்ச பாரு, நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி நானுதான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நான் கமர் கட்டு குடியா? என்னடா உங்கள்கிட்ட அஞ்சு பைசா கூட இருக்காது? ஏதுடா ஆயிட்டனா? உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தான் எனக்கு இதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறான். என்னது சுயமா சம்பாதிக்கியா?
ஏண்டா இந்த வயசுல கட்டு போற ஓனால அடிச்சு போச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க ஒரு ஓனால அடிச்சு போச்சேன் மூணு நாள் சென்னு தோட்டி பார்த்தேன் காசு கிடைக்குது 50 பைசா நிஜமாடா 1 லட்சம் ஓனால அடிச்சு போச்சா 50000 ரூபாய் அடக்கி கடங்காரங்களுக்கு 15000 ரூபாய் கொடுக்கணும் இது என் பொண்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன் நீ நெத்திலி நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட சரி பாக்கலாம் டேய் குசுரு வாங்கி போடா டேய் அங்க ஒரு ஓனா அடரா ஓடுறா ஓடுறா என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன் முத உன்னை புதைக்கிறேன் தோன்றா நல்லா தோன்றா சொன்னாது எடுத்துட்டு போறான் தோண்டு டேய் இந்த ஓனா நடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன் புரியுதா என் நஷ்டம் சேர்த்துக்கோ நிறைய ஐடியா எல்லாம் சொல்லி கொடுப்பேன் ஐடியா சொல்ல போறியா சொல்லு சொல்லு நான் கேட்டுக்கிறேன் தம்பி உன் பண்றியா நீ முன்னாடி போ நான் பின்னாடி வர்றேன் போ பையனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது ஐயோ இருந்தா நான் முதல்ல கொடி சொன்னேன் இப்பனே புனீஸ்வரா நீ என்ன பாத்துக்கணும் ஒரு லட்சம் ஓனா 50000 ரூபாய் கிடைச்சு நான் தான் பெரிய பணக்காரன் யோ இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நீ தச்சு வச்சிருக்கிய என்னைக்கு தான் என் கடனை கொடுக்க போற ஏய் கடன்கார பையல மூணு நாள் சென்று வந்து பாடுறா அப்புறம் உன் கடன் சேர்த்துறேன் இல்லங்கிற மூணு நாள் கழிச்சு எப்படியா கொடுப்பா அது புதையல் விஷயம் ஐயா புதையல் விஷயமா புதையல் இருந்து எப்படி எடுத்து கொடுப்பா பேங்க்ல எடுத்து கொடுப்பேன் மூணு நாள் சென்று வந்து பாருங்க அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க டோன்ட் டோரி கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் ஏய் நெத்திலி இனிமே என்னால ஓனா நடிக்க முடியாது 10 ஓனா நடிச்சா என்ன 55 50 பைசா கொடுத்துறேன் உன்னை தனியா உனிச்சிறேன் ஆ கொண்டு யோ சாரியா என்னடா இது எலும்பு கூட இருக்கு காசை காணப்படா இல்ல தட்டு பாருல நோட்டா கிடக்கும் தோட்டி பாரு கிணறு வெட்டி தான் தோட்டி பார்க்கணும் அறிவு கட்டவனே தோன்றது இவ்வளவு தானடா உன்னை கொன்னே விடுவேன் என்ன அந்த கிழவி தேடுது ஒருவேளை அந்த கிழவி ஓனா நடிச்சு புதைச்சிருக்குமா என்ன கிழவி என்ன தேடுற என்ன மூணு நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு இது இடத்துலயா இது இடத்துல என்னடே இது உனக்கே நியாயமா உன்னை நம்பி எல்லா கடங்கார்த்தையும் மூணு நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன் உன்ன போச்சிருவியா என்ன போச்சிருவியா விறகு வாங்கலையோ விறகு அம்மா விறகு வாங்கலையோ விறகு என்னையா அமாவாசை பெட்டிக்கடை வியாபாரி என்னாச்சு வேகாது வெயில இப்படி விறகு சுமக்கிற அந்த பெட்டிக்கடை தாமா என் தலையில விறகா நிக்குது எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேணே சரி சரி உன் விறகோட விலைய சொல்லு இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா அப்படியே உன் விறகுக்கு பெருமை ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை போமா விறகு வாங்க வந்துட்டாளுங்க விறகோ விறகு பாவி சாராத்தியா கொடுத்த நான் என்ன செய்யறது நாட்டாம தான் கட்சி இது என்ன டப்பான்னு கடிச்சு டப்பான்னு சொன்னேன் அதை கொண்டான்னு கடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் ஆமா இத்தனை நாளும் கள்ளச்சாராயத்தை காட்டி ஆம்பளையில தான் கெடுத்துட்டு வந்த இப்ப பொம்பளையில கெடுக்க ஆரம்பிச்சியா கட்டின பொண்டாட்டியே இப்படி சொல்லும் போது சத்தியமா இனிமே கள்ளச்சாராயமே விக்க மாட்டேன் அப்படியா மாமா பிராந்தி விஷ்கிதான் இருப்பேன் நான் மந்திரியானால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி தொடர் சொன்னே எல்லாரும் எழுதியாச்சா வெரி குட் எங்க பார்க்கலாம் நான் மந்திரியானால் உடனே ராஜினாமா செய்வேன் கட்டுரையை முடிச்சிட்டியா உன்னை போய் எழுதி தொடர் சொன்ன பாரு கிடைக்கிறத சுருக்கிட்டு அப்புறமா ராஜினாமா பண்ணு ஓகே ஆமா என்ன வந்து திட்டுறீங்களா நான் வந்து இதை எழுதியிருக்கேன் அல்ல என்ன எழுதியிருக்கா பாருங்க அவள திட்டத்துக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பா என் தைரியத்தை என்னது எதுவுமே எழுதாம பிளாங்கா இருக்கு சார் நான் மந்திரியா நான் செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவேன் என்னது செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவியா உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நாட்டாமையோட தங்கச்சா நீ இருக்கலாம் அதுக்காக நாலு வருஷமா எட்டாம் கிளாஸ் விட்டு மாற மாட்டேங்கிற நான் இந்த வகுப்புக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது போதா குறைக்கு இந்த மூணு எரு மாட்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டு மாற அடிச்சுட்டு அலையிறேன் வெளியே போ சொல்லிட்டேன் எப்படி அந்த ஐடியா பரவாயில்ல தேங்க்யூ நீசிடம் நீ போகல ஏன் சார் இருக்கவா போகவா
நீ உள்ளே நடிக்கிற லூட்டியை விட வெளியே போறதே மேல். போகிறேன். போவதற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். என்னது? 4 மணிக்கு மேல் நீங்கள் வெளியில் நடமாட வேண்டியிருக்கும். நல்லது கெட்டது நடக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. அம்மா தாயே இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் பேசி பயங்காட்டாத. ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டேன்னா இங்கவே இப்பவே செஞ்சிரேன். இந்த மாதிரி ட்ரெய்லரை காட்டி பூ தாண்டி காட்டாதம்மா. போகிற உயிர் ஒரு முறைதான் போ. போகட்டும். இந்த பட்டணாமக்காரன பார்த்தா நம்ம ஊரு குச்சி மீச மமுட்டியா மாதிரியே இல்ல. அவனா இருக்காதடி. இவனோட கீழ்பாட்டி வேட்டியும் நாமத்தோட சைத்தையும் பார்த்தா நேரா திருப்பதியில இருந்து இறங்கி வர்ற மாதிரி இருக்குடி. என்னடி சொல்ற நாளு தெலுங்குல என்னமோ கிட்டா சொல்லிருக்க. உனக்கு தான் தெலுங்கு தெரியும்ல, கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. ஏன்டி மிக அறவான மாட்டலாடுதான் ராதா? నేను తెలుగు వాడండి, నాకు అరవ శుభ్రంగా రాదండి. నేను హైదరాబాద్ లో వకీలండి. ఈ ఊర్లో కుప్పన్న ఉండారే ఆయనకి హైదరాబాద్ లో దూర మనసులో తప్పుకుళ్ళ మనిషి ఒక ముసలో అవ చచ్చిపోయినండి. ఆ మనిషి ఈయనకి 1,00,000 ఉయ్యల రాజు పెట్టింది. దానికోసం నేను కుప్పన్న అబ్బాయిని వెతుక్కుని వచ్చినానండి. ఎన్నదా చూడండి అన్నాడే, అదావదు ఇంత తెలుగు కన్నాండి. ஹைதராபாத்ல பெரிய வக்கீலா, சுத்தமா தமிழே தெரியாதா? குப்பனோட சொந்தத்துல பணக்கார கழிவுன்னு 1,00,000 உயில அதாண்டி உயில எழுதி வச்சுட்டு செத்துட்டான். குப்பனை தேடிட்டு வந்திருக்காருடி. ஏய் ருக்கு, நான் தான் உன் பொண்டாட்டிக்கு புருஷங்கிறத நீ தெலுங்குல எப்படி சொல்லுவ? ஏண்டி வக்கீல் கேக்குறது இந்த சொத்துக்கு வாரிசு யாருன்னு நீ ஏதேதோ கேக்குறீங்க. எல்லாம் ஒரு விஷயத்தோட தான் சொல்லேண்டி. விடமாட்டியே நீனே, நீ பெல்லா நீக்கு மூடுன்னு தெலுங்க சொன்னா நானே உன் பொண்டாட்டிக்கு புருஷன் தமிழ் அர்த்தம். பணம் என்னடா பணம்? வாங்க சார் வாங்க. என்ன 4 மணிக்கு அப்புறம் வெளியே வந்தா வேற மாதிரி நடமாடுவேன்னு சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஹைதராபாத்ல உங்க சொந்தக்கார கிழவி ஒண்ணு உங்களுக்கு உயிரை எழுதி வச்சுட்டு செத்து போச்சா. குரச்சாமிபுரத்துல எல்லாம் இருந்தா அந்த கிழவி. சரி, ட்ரெயின் ஏறி ஹைதராபாத் போயிருப்பா. இவரு ஹைதராபாத்ல பெரிய வக்கீலா. இவனா? இவன் நம்ம ஊர் மம்முட்டியா மரணம் இருக்கான். இல்ல சார், இவர் உருவத்துலதான் அப்படி. இவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிற வக்கீல் சார். அந்த உயிரை உங்ககிட்ட குடுக்கறதுக்காக உங்களை தேடி இங்க வந்திருக்காரு. அழகே, யாரு சார்? என்ன சொல்றமா, இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு யோகமா? அடிச்சதுடா லக்கி பிரைஸ். நமஸ்காரம், நான் தான் அந்த ஆளு. என்னமா அது, ரியாக்ஷனே இல்லாம பிளாங்கா நிக்கிற அந்த ஆளு? அவருக்கு தமிழ் தெரியாது சார், நீங்க தெலுங்குல சொல்லுங்க. விளாடுறியா? எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாது? அதுல என்ன சாஸ்திரமா உங்களுக்கு? இங்க வாங்க. எங்க வரணுங்கிற? நான் சொல்லிக்கிறேன் சார், நான் தான் உங்க சொத்துக்கு வாரிசுங்கிறதுக்கு தெலுங்குல நேனே நீ பெண்ணானுக்கு மூகுடு அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க சார். நேனே நீ மெல்ல அமுக்கி. அவசரப்படாதீங்க சார், நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நேனே நீ பெண்ணானுக்கு மூகுடு. நேனே நீ பெண்ணானுக்கு மூகுடு. இப்ப கரெக்டா சொல்ல நான் பாக்கறியா? நேனே நீ பெல்லவனிக்கு முகடு. கரெக்ட், இப்படியே இங்க வந்து சொல்லணும். தகப்பசாமி மாதிரி குருவுக்கே பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாம் என் நேரம். சரி வா போலாம். சொல்லி கொடுத்த பேரை காப்பாத்துங்க. வாங்க சார், இப்ப சொன்னீங்களே அது அப்படியே இந்த கிட்ட சொல்லுங்க. போங்க சார். நேனே நீ பெல்லவனிக்கு முகடு. கத்தனாலும் பரவாயில்ல, நேனே நீ பெல்லவனிக்கு முகடு. பரவாயில்ல, பொறுப்பு கிடையாது. மாணவர் தலைவனா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை இதெல்லாம் எழுதலான்னு சொன்னா அவன் மாசத்துல 29 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கேன். ஐயோ, என்னது புது சாக்பீஸ் வாங்கி வச்சு அதெல்லாம் தின்னுறீங்க? இங்க சரியா எழுத மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சைலன்ஸ். போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட்டீங்களா? நிஜமாவா?
லெஸ்லி, ஏன் உன் முகம் சரியில்ல? உனக்கு ஏன் தலை சரியா ஆடல? கொஞ்சம் இந்த பக்கம் வா, புஸ்தகத்தை கொண்ட. ஏண்டா, ரெண்டு ரெண்டாம் கிளாஸ் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன். எங்க அப்பா நேத்து கடையெல்லாம் சுத்தி பார்த்தாரு. இந்த நாலாம் கிளாஸ் புஸ்தகம் கிடைக்கலன்னு ரெண்டு ரெண்டாம் கிளாஸ் புஸ்தகம் வாங்கி வந்து கூட்டாரு சார். அறிவு குழந்தை, உங்க அப்படியே படிக்க வந்து கூட்டு வர்றது தானே? போய் தலை உட்கார். மணி 11:30, தமிழ் முடிஞ்சது. கணக்கு கழித்தல் கணக்கு. மூணுல இருந்து 7 போகுமா? மூக்கமா சொல்லு. போகாது. ஏன் தெரியாது? உங்க அப்பா வட்டி கடை வச்சிருக்கான், இது கூட தெரியல. போகலன்னா பக்கத்துல இருந்து உன்னை கடன் வாங்கணும். சாராய கடையில கைமாத்து வாங்குறிய, அப்ப எங்கயா போச்சு இந்த மருவாதை? சரி சரி, இப்ப எதுக்காக வந்த? நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வரானா, அந்த ஆளு சொல்லக்கணும். அந்த ஆளுன்னா எந்த ஆளு தெரியல? பரவாயில்ல, நீ ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்கற மரியாதையை விட எனக்கு கொடுக்கற மரியாதை ரொம்ப தேவை. டேய் கணேஷ் பெஞ்சே, உட்கார கூடாதானே? நீயாவது 50-100 கடை வாங்குற, அந்த ஆளு 1000-500 இல்லையா வாங்குற? அது காரணம் இருக்கு, அவருக்கு ரெண்டு வீடு, பெரிய வீடு ஒண்ணு, சின்ன வீடு ஒண்ணு. சரி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. இந்த பையன் போதும் உட்கார். யார் பூதம்? நான் எப்படி இருக்கேன் சார்? யோ, அப்ப நீயும் உட்கார். நான் பூதத்தை எங்கடா பார்த்தேன், உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போனே ஒருத்தன் பியூனு, கிட்டத்தட்ட அவன மாதிரிதான் இருக்கும். இருக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க மாறி அவனை விட கொஞ்சம் கருப்பா தடியா இருக்கும். டிவு வர்றானே, நான் என்ன பண்ணுவேன்? வச்சு முடிவு பண்ணிக்கோம். தமிழ் ஆரம்பம் சாப்பி செலுத்த மாட்டேங்குது. என்ன பண்றது? வாங்க சார், பார்த்து தலை அடிச்சா நம்ம குனிஞ்சு வாங்க சார். இது நாற்காலி, இது இதுலதான் உட்காரணும். சரி சரி, மேஜை. இது இது வந்து என்னது? இது கம்பு எடுத்தா தான் எனக்கு மூடு வரும். என்னையாது கிளாஸ்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? இருக்குமே, சொல்லுங்க. என்னங்கப்பா? உட்கார சொல்லு. சரி உட்காருங்கப்பா. இது ஒரு தனி ரகம் சார். தமிழா? தமிழ் படமா? இல்ல, தமிழ் பாடம். என்னையே கரெக்ஷன் பண்றேனே. ஏய், ஒரு காலம் விட்டு நீ சேர்த்து கொண்டிருந்தியா? தமிழ்ல என்ன கேள்வி கேட்கலாம்? உங்க இஷ்டம் சார். கம்ப ராமாயணம். உங்களுக்கு எல்லாம் கம்ப ராமாயணம் தெரியும் இல்ல? நல்லா தெரியும். சொல்லுங்க. எல்லாரும் சத்தம் போடக்கூடாது, ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும் சார். எதுக்கும் பொம்பளை ஸ்டூடெண்ட் ஆரம்பி. பரவாயில்ல, கேட்ட கேள்விக்கு பதில் வந்தா போறோம். கம்ப ராமாயணத்துல ஒரு கேள்வி கேட்டு அசத்திரம் பாரு. ஜனகரோட வில்ல ஒடிச்சது யாரு? சேவப்பு சட்ட பதில் சொல்லு. கேள்வி கேட்டா பேனா கொடுக்குற. உட்காரு. சிட் டவுன்.
அது சொந்த முடி சார். கெட் அப் கெட் அப் கெட் அப். கெட்டவருடைய வில்ல ஒட்டுது யாரு? நம்பினா நம்பக்க நம்மாட்டி போங்க. நான் உடைக்கல. அம்மா தாயே உக்கார்மா. ஒரு மாதிரிதான் பச்சதாவணி பதில் சொல்லு. யாரு? இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். அன்னைக்குதான் தெரியும். யூ சிடம் சௌதாவணி பதில் சொல்லு. என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அள்ளிதான் செஞ்சிருப்பான். என்ன சார் உட்கார சொல்லியா? உட்காருமா? ஜனங்களுடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு யாருக்குமே தெரியாதா? இவ்வளவு பெருசா வாய தரங்க பயப்படுவாங்களே சார். என் தலை விதியா? இங்க வந்து மாத்திட்டு முடிக்கிற பாரு. என் தலை விதி பொருத்தப்படாதீங்க. என் கிளாஸ் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லல. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தண்டா காரியங்களா செய்வாங்களே ஒழிய வில்ல உடைக்கிறது கல்ல உடைக்கிற மாதிரி பெரிய சமாச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க சார். ஓ எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒன்னு அப்படியே செயலுக்கு போயிடுவேன் பயப்படுறேன். அறிவு கட்ட முண்டமே பசங்க எல்லாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு தெரியட்டுமே. பசங்களுக்காக வக்காலத்து வாங்குறியா? வக்கீலுக்கு படிக்க வேண்டியதானியா? காசு இல்ல சார். அதே என்ன குடுக்க சொல்றியா? யோ ஒண்ணு அது இருக்கட்டும். எங்க அந்த எச்எம்? எங்க அந்த ஹெட் மாஸ்டர்? நல்லா முட்டுங்க ஹெட் மாஸ்டர். அங்க பாருங்க நீங்க போறேன். யோவாதி என்னையா பாடம் எடுக்கிற நீ? டிவிவோ தம்மாத்துண்டு கேட்டு கேக்குறாரு. இது பதில் சொல்ல தெரியல உன் பசங்களுக்கு. சார் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அள்ளி பொண்ணுதான் கொஞ்சம் வாலு. ஆனா அவ கூட நிறுத்தியா அள்ளி பள்ளிட்டு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இல்ல உடச்சது யாருன்னு நாமளா ஒரு செட்டப் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். வேணும்னா இல்ல உடச்சது யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு 1000 ரூபாய் பருவம். 1000 ரூபாய் குடியாங்க. வாசி இல்ல உடச்சு யாரு தெரியுமா உனக்கு? அதான் டியூட்டி ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சொல்ற கேட்டுக்கியா? தென்னகரம் இல்ல உடச்சது இப்ப குனி நிறுத்தியா? என்னையா பணி நடத்துறீங்க? ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியலங்கிறாங்க. அதுவும் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு. பசங்களுக்கு தெரியாதாலும் பரவாயில்ல. ஒரு எச்எம் உனக்கு தெரியல மாதிரிச்சுல. ஏயா ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டா கூனிங்கிற. ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாரு தெரியுமா? துரியோதனை. அது கூட தெரியல. உங்களுக்கு ஒரு எச்எம், ஒரு வாக்சி, ஒரு காக்கி சட்டை போட்ட பியூனு. உங்க எல்லாருக்கும் அவ்வளவு பசங்களோ பசங்க. இந்த பள்ளியோட உறுப்பினர் நினைக்கிறேன். உருப்படாது உருப்பினம்னா ஒரு புத்திசாலியான வாத்தியா உடனடியா தேவை. நானே அனுப்பி வைக்கிறேன். இந்த பட்டி தினம் பட்டிக்கு எப்படி போறது? ஆமா நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா? அப்படியா வாத்தியாரா? என்ன தம்பி நீங்க வந்த வழியிலதான் ஊர் இருக்கு. வாங்க பேசிட்டே போவோம். எங்க உங்க பேர் என்ன? அம்மா வசை பிஏ. பரவாயில்லையே, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அது படிப்பு இல்லப்பா, என் இன்சியல். ஒரு சோசியகாரன் சொன்னா உன் இன்சியல முன்னாடி போடாத பின்னாடி போடு, அதிர்ஷ்டம் கூறிய போட்டு கொட்டுக்குன்னு சொன்னா. கொட்டுச்சா? கூற பிஞ்சு போய் தூசி உடனதான் மிச்சம். ஐயோ அப்படியா? ஆனா நான் விவரமானவன். அல்ல என்னடா சொன்ன? இல்ல எங்க போயிட்டு வரீங்க? சந்தையில ஊய மொண்டாட்டியா பிச்சுட்டீங்களா? அறிவட்டவன முயல் குட்டியாட்டா வாங்கிட்டு போறேன். ஓஹோ அந்த முயல்ல இருந்து ஒரு அக்கையை பிச்சு குடுத்தீங்கன்னா நான் காதை குறைஞ்சுக்கிட்ட போய் சேருவோம்ல. அறிவு இருக்கா? ஏது போடா சரியான மழைய முயல் குட்டியில போய் ரெக்கை இருக்கிறான். ஆமை நினைச்சா சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. வாங்க போலாம். அப்படியா தம்பி ஊர் வந்தாச்சு. எங்க மக்களே காணும்? மக்கள்லாம் வரமாட்டாங்க. நைட்ல புரணி பேசுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனா அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி அப்படியே ரைட்ல போ. அப்படி கொஞ்சம் லெப்ட்ல போ. அங்க தவக்கல ரசீர் பட்டம் போடு போட்டுருக்கோம். அங்க போகாத, அதுக்கு பக்கத்துல போ. சட்டசபை மாதிரியா கூச்சல் குழப்பமா இருக்கும். அதான் உங்க ஸ்கூல். இங்க கூட பசங்க சத்தம் போடுவாங்களா? ஆமாப்பா. இன்னொரு விஷயம், என்னத்த முத முத பார்த்த எங்கள்ல ஜாப்பு புரியுதா? போ பாட்ட எதிர விட்ட நாக்கு சேவந்த புள்ள. வெரி குட். நீ டாக்டரா போற சார்? முகத்தை பார்த்தாலே தெரியுது. உட்கார். நீ உங்களை மாதிரி வாத்தியாரா போற சார்? பாவம் பழக தெரியாத. உட்கார். நீ வயசாவது உனக்கு கிளாஸ்ல எப்படி நடந்து தெரியல.
நாட்டாம தங்கச்சி அத போய் போயா எம்எல்ஏ மகனுக்கே பாஸ்போர்ட்ல இருந்தா இந்த பட்டிக்காட்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட வாத்தியார் வேலை பார்க்க முடியுமா அதை விட வாத்து மைக்க போலாம் விடுங்க சார் பரவாயில்ல குடுங்க சார் தூக்கிட்டு ஓடிடவ போறேன் சரி எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுங்க சார் நீங்க விசாலமா தங்கணுங்கிறதுக்காக நாட்டாம ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணிருக்கார் அங்கதான் வந்திருக்கோம் சின்ன வீடா சின்னதாக இருக்கும் வீடு என்னாச்சு காவிய தேடா சார் எங்க இருக்க போர் வீரன் வாழ்வுற மாதிரி ஒரு ஸ்டைல் கவனிச்சீங்களா பழைய சாவி மாட்டேங்குது நாட்டுப்புற பாடல் தூங்க வைக்கிற மாதிரி என்ன ஒரு பாட்டுங்க இப்ப எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க இத வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அது சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க அந்த பாட்டல்ல கரப்பாம்பூச்சி பள்ளி கலந்து முட்டை போட்ட மாதிரி கலர் கலரா இருக்கே அது என்னங்க விட்டமின் மாத்திரை எங்க ஊர்ல வைட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இத சாப்பிட்டா உடம்பு நல்லா தடியா வரும் எனக்கு என்னமோ பண்ணுது நான் போயிட்டு வந்துருவா தரவும் போயிடுவாங்க தரம் அந்த பக்கம் போங்க சீக்கிரம் போங்க போங்க பெரிய கிணறும் சின்ன செம்பு மாறுதும் ரெண்டையும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு அந்த வீட்டு சத்து ரெண்டு மாதம் சத்துக்கு ரெண்டு காலம் தரையில ஊன முடியும் நீங்க என்னதே இடுப்புல நிக்க மாட்டேங்குது முதல்ல வேட்டிய பிடிக்கிறேன் ஓஹோ உடம்புல பலம் ஏறிக்கிட்டு இருக்குது யாரா பிச்சைடா வாத்தியார் பிச்சையா இந்த பக்கம் கண்ணு தெரியலையா ஓ இங்க இருக்கியா பிச்சையா அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம் பிச்சை எடுக்கிறதுக்கு ஓ பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா ஓஹோ ஸ்டெப் கட்டிங் வேற 15 ரூபாய் ஆகும் அது மட்டும் இருந்துச்சுன்னா மாசத்துல 10 நாள் சந்தோஷமா கிடைச்சிருவேன் உள்ள உட்கார்ந்து சூடு கூட ஆறல அதுக்குள்ள தேடி பிடிச்சி வந்துட்டீங்களா பிச்சை ஏக்கிறதுக்கு போயா யோ எந்த பெரிய மட்டும் என்ன வந்து தேடி காசு போடுறான் போயா வேலையை பாத்துக்கிட்டேன் பிச்சை எடுக்கதான் எங்க வேலையா நீ என்ன போக சொல்றது நீ பிச்சைக்காரன விரட்டதான் என் வேலை போயா வர வர பிச்சைக்கார பசங்க தொந்தரவு தாங்க முடியல இன்னைக்கு இங்க பிறந்த கட்டில காணும் அது கூட அடிக்கடி இடம் மாறி இருக்கு நடந்தே மூடி இருக்க வீடு மறந்து கிடக்குது உள்ள அழு குரல் காக்க பொண்ணதான் போறப்ப நல்லா தானே இருந்தா என்னது விட்டமின் மாத்திரை நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டானா என்ன பண்ணியன் சார் சாயா வாங்கி கொடுத்து பார்த்தி முடிச்சிடலாங்கிறீங்களா சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம் நாச்சாம மருமகன் நோட்டுக்காயா பஞ்சம் அதுக்கு இல்ல வேற எதுக்குங்கிற போகும் அதான் பக்கத்துல நிக்கிறானே முடா முடிங்கி வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது அப்புறம் பார்த்து கொடுத்துறது நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா யோ நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம் நீ பியூன் கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும்
டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணுமா? எஸ். இந்த ஐயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். குடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தனியா இருக்கு, கோபிச்சுக்காத. என்ன, எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது, ட்ரை பண்ணலாம். கிடையா என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா, ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற, எப்பயா தூளியா ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குற. வர வர என் மாமியா வீட்டுல மரியாதை குறைஞ்சுகிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது, என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா, ஏதாவது மாத்திரையை கிட்ட திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமே? வா, அப்படியா சொன்ன? அதனால பெத்துக்குவோம் இல்ல, பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ ஐயோ ஐயோ, வாத்தி பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டருக்கு காட்ட சொல்றாங்க. பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அசடு, லேடி டாக்டர்ட்ட செக்கப் பண்ண சொல்றாரியா? வீக் பாயிண்ட் எம் பக்கம். அதான் கோயில் மணி வேற அடிக்குது, யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அந்த புதுமலைப்பட்டியில எவனோ நின்னாரே, அவன் ஜெயிச்சானா? என்னது, நீயே கட்டி வச்சிருக்க? அம்மா, ஒரு பாதுகாப்புக்கு தான். ஆமா, செப்கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. வேறு தான் வேற வேற கட்டாம ஷேவ் பண்ணியா? ஏவா, யோ வாத்து, என்ன ஓசி பாப்புறா? இந்த படி மணப்பொண்ணு மாப்பிளைய விட்டுட்டு ஓடிச்சாலா, இல்ல மாமியா மருமகனை கூட்டிட்டு ஓடிச்சாலா? யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லிய கேப்போம். இப்ப நான் அதுக்காக வரல. நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படிலாம் இல்ல. அதாவது ஆயுள் காப் வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000 or 20,000 கிடைக்கும், அதுதான் இன்சூரன்ஸ். கத்தி போற காலத்தை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஒரு குடியா? நான் என்ன லாட்டரி டிக்கெட் அவிக்கிறேன்? கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு கொடுக்கறதுக்கு. நீ இருக்கிறத விட செத்துறதே மேலே.